2006 ஏழாம் கல்வியாண்டில் நடுநிலைப் பள்ளியாக இருந்து உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. இது முற்றிலும் கிராமப்புற பகுதியில் அமைந்துள்ள பள்ளியாகும். 10க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து சுமார் 188 மாணவ மாணவிகள் இப்பள்ளியில் பயின்று வருகின்றனர். 8 ஆசிரியர்களும் 3 அலுவலக பணியாளர்களும் மொத்தம் 11 பேர் பணியாற்றி வருகின்றனர். ஆசிரியர்களுடைய மிகச் சிறப்பான பணி காரணமாக கடந்த 11 ஆண்டுகளில் எஸ்எல்சி பொதுத் தேர்விலே 100% தேர்ச்சியை பெற்றுள்ளது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இப்பள்ளியில் மாணவ மாணவிகள் கற்றலை ஆர்வுடன் கற்க வசதியாக அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் ஸ்மார்ட் கிளாஸ் என்று அழைக்கக்கூடிய கணினி வழி கற்றல் பயிற்சியை மிகச் சிறப்பாக தொடர்ந்து இப்பள்ளியில் வழங்கி வருகின்றனர். மேலும் எமது பள்ளி மாணவ மாணவிகள் என்எம்எம்எஸ் ஊரக திறனாய்வு தேர்வு போன்ற தேர்வுகளிலே போட்டித் தேர்வுகளிலே தொடர்ந்து எழுதி தொடர்ந்து வெற்றி பெற்று கல்வி உதவித்தொகையை பெற்று வருகின்றனர். எமது பள்ளி மாணவ மாணவிகள் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி மற்றும் அறிவியல் கண்காட்சி போன்ற வகையான போட்டிகளில் தொடர்ந்து மாவட்ட மாநில அளவில் பங்கு பெற்று சாதனை படைத்துள்ளனர். தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் தமிழிந்து நாளிதழும் வேலூர் விஐடி பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்திய நாளைய விஞ்ஞானி ஆய்வில் சமர்ப்பித்தல் போட்டியில் மண்டல அளவில் வெற்றி பெற்று மாநில அளவிலான போட்டியிலும் மாநில அளவிலும் சிறப்பிடம் பெற்றுள்ளது. மாணவ மாணவிகளுடைய கற்றலை மேம்படுத்தும் வகையிலே அவர்கள் தொய்வு ஏற்படாத வகையில் அவர்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தும் வகையிலே மாணவ மாணவிகளுக்கு மாலை நேரத்திலே பயிற்சி பெற்ற ஆசிரியரை கொண்டு யோகா பயிற்சி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. எமது பள்ளி மாணவிகள் என்சிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் மாவட்ட மாநில அளவில் ஆசிரியர்களுடைய சிறிய முயற்சியால் பங்கு பெற்று ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பித்து மாநில அளவில் வெற்றி பெற்று தெற்காசிய அளவில் நடைபெற்ற ஒரிசா புவனேஸ்வரில் நடைபெற்ற அந்த குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அறிவியல் தொழில்நுட்ப கழகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து நடத்திய தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் 2018-19 கல்வியாண்டில் பசுமை இந்தியா திட்டம் என்ற தலைப்பில் நாங்கள் கலந்து கொண்டோம். அதில் மாநில அளவில் வெற்றி பெற்று ஒரிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெற்ற தெற்காசிய அளவிலான போட்டியில் கலந்து கொண்டு குழந்தை விஞ்ஞானி என்ற சான்றிதழ் பெற்றுள்ளேன். ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி சார்பாக நடைபெற்ற இம்பாக்ட் ஆய்வறிக்கை சமர்ப்பிப்பு போட்டியில் எமது பள்ளி மாணவிகள் மாநில அளவில் அறிவியல் பாடத்தில் முதலிடம் பெற்றது குறிப்பிடத்தக்கது. மாநில அளவில் சமர்ப்பிக்கப்பட்ட 3,200 ஆய்வறிக்கைகளில் நெகிழி ஒழிப்பில் மாணவர் பங்கும் என்னும் தலைப்பிலான ஆய்வறிக்கைகளில் மாநில அளவில் முதலிடம் பெற்றது. இப்பள்ளி மாணவ மாணவிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி தெரிந்து கொள்ளவும் இயற்கையான சூழலில் கற்றல் கற்பித்தல் நிகழ்ச்சி நடைபெறும் நோக்கத்தோடும் இப்பள்ளியில் தேசிய பசுமைப்படை சார்பில் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சங்கர் அதனுடைய சீரிய முயற்சியிலும் ஆசிரியர்களுடன் ஒத்துழைப்புடனும் மாணவ மாணவிகளின் ஒத்துழைப்புடனும் இப்பள்ளியில் சுமார் 1,000 மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் 133 மூலிகை செடிகளும் ஹெர்பல் கார்டனில் வைக்கப்பட்டுள்ளன. அதற்கடுத்தபடியாக வெஜிடபிள் கார்டன் மாடித்தோட்ட பயிற்சி மையம் இப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ளது. கொரோனா லாக்டவுன் போட்டாங்க, அதனால நாங்கள் 6 மாசமாக வீட்டில் தான் இருந்தோம். அப்போ வந்து என்ன பண்ணுறது, வீட்டில் சும்மா தான் இருந்தோம். படிப்பை தவிர நாங்கள் வேறு எந்த வேலையுமே செய்யலை. அதனால் நாங்கள் யூஸ்ஃபுல்லாக எதனா சமுதாயத்துக்கு செய்யணும், எங்கள் ஊருக்கு எதனா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மூலிகை தோட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தா. இந்த பள்ளியை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய உத்வேகம் நமக்கு கிடைக்கும். உள்ளே நுழைஞ்சோம்னாவே ஒரு பெரிய காட்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அந்த உணர்வை அனுபவிக்க தான் நாங்கள் ஆக்சுவலாக இந்த பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே வந்தோம். மாணவர்களையும் மரங்களையும் சரியாக வளர்ப்பதே இந்த தேசத்தை காக்கும் ஒரே வழியாகும். இந்த உயரிய நோக்கத்தோடு நர்சரி கார்டன்
எமது பள்ளியில் 2014-15 முதல் அமைக்கப்பட்டு மாணவர்களுடைய சீரிய முயற்சியில் இது நாள் வரை 2020-21 வரை சுமார் 45,000 மரக்கன்றுகள் அருகாமையில் உள்ள பள்ளிகளுக்கும் சமூக ஆர்வலருக்கும் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் நர்சரி கார்டனில் 8,000 மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு தன்னார்வலர்களுக்கு வழங்க தயார் நிலையில் உள்ளது. நான் 2014-15 இப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பதவியேற்ற போது சுமார் 150 மரக்கன்றுகள் இருந்தன. தற்போது 2021 மார்ச் வரை சுமார் 1,000 மரக்கன்றுகள் இப்பள்ளியில் இருந்து இப்பள்ளியானது பசுமை நிறைந்த பள்ளியாக தோற்றமளிக்கிறது. இதற்கு பல்வேறு அமைப்புகள் மூலம் பசுமை பள்ளி என்ற சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நர்சரி கவரில் வந்து செடி வச்சு நர்சரி ஒன்று வளர்த்துட்டு வரோம். அதில் வந்து ஸ்கூலில் மட்டும் இல்லாமல் வீடு தோறும் நர்சரி அப்படின்ற பேரில் எல்லா மாணவர்கள் வீட்லேயும் 100 கவர்லேருந்து 2,000 கவர் வரையும் வளர்க்குறாங்க. இப்போ படிக்கும் போது வந்து ஒரு குருவிகளோ எதுவுமே வராது. இப்போ வந்து இந்த மரங்கள் வந்து அதிகமாக வச்சதுனால ஒரு பறவைகளுக்கு வந்து ஒரு குட்டி சரணாலயமாகவே இந்த ஸ்கூல் வந்து இருந்துட்டு வருது. நாங்கள் டெய்லி காலேஜ் போயிட்டு இருக்கும்போது வீக்லி 2 times இந்த ஸ்கூலுக்கு வருவோம். சாட்டர்டே சண்டே லீவில் எப்போ இந்த ஸ்கூலுக்கு வருவோம், இங்கே வந்து இந்த டிஷர்ட் போட்டு இங்கே வேலை செய்யணும் அப்படின்ற ஆர்வம் எங்களுக்கு இருக்குது. நான் இந்த ஸ்கூலில் 6வது படிக்கும் போது மரங்களினுடைய எண்ணிக்கை வந்து மிகவும் குறைவாக இருந்துச்சு. நான் இப்போ 10வது படிக்கிறேன். இப்போ எங்கள் ஸ்கூலில் 1,000-க்கும் மேற்பட்ட மரங்களை நட்டு நாங்கள் பராமரிச்சுட்டு வரோம். எங்கள் பள்ளியில் மட்டும் இல்லாமல் பள்ளியில் படிச்சுட்ருக்க மாணவர்களோட வீட்லேயும் வீடுதோறும் நர்சரி என்ற திட்டத்தை ஏற்படுத்தி ஒரு 100 முதல் 2,000 மரக்கன்று வரை நட்டு பராமரிச்சுட்டு வரோம். அந்த மரக்கன்றுகளை வளர்த்து ஸ்கூலில் நர்சரியில் வந்து ஒப்படைச்சிருவோம் நாங்கள். எங்கள் ஸ்கூலில் இலவச நர்சரி இருக்குது. இதில் வந்து 45,000 மரக்கன்றுகள் நாங்கள் இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். 8,000 மரக்கன்றுகள் கொடுக்க தயார் நிலையில் இருக்குது. என்ட்ரானதுலேருந்து ரொம்ப மனசு வந்து பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதாவது நான் உள்ள நுழைஞ்சு நான் வந்து தலைமை ஆசிரியர் அடிக்க போன உடனே ஃபஸ்ட்டு எனக்கு நினைவுக்கு வந்தது இந்த பள்ளி மாணவர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த சூழ்நிலையில் இப்படி இங்கே இருந்து படிச்சுக்கலாம். என்னுடைய பெயர் மாணிக்கா. நான் 2006 பெற்றோராசிரியர் கழக தலைவராக இருக்கிறேன். இந்த பள்ளியை பொறுத்தவரை ஊர் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய உறுதுணையும் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு பெருந்துணையாக இருக்கிறது. இந்த பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்களும் தலைமை ஆசிரியர்களும் மிகுந்த ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் பணிபுரிந்து வருகிறதுனால் அனைத்து பள்ளிகளும் இயற்கை மீது நாட்டம் கொண்ட மாணவ மாணவிகளை உருவாக்குமாறு இதன் மூலம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.